மிளகாய் செடி பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு முதல் முதல் ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா, அப்ப வந்துட்டு இந்த பூச்சிகள் பிரச்சனையே நான் சந்திச்சது இல்ல. ஒரு வருஷம் 1.5 வருஷம். மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ராஜி கௌதமன். இது வரைக்கும் நம்ம சேனல்ல வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிளகாய் செடியை தொடர்ந்து 1 வருஷம் கழிச்சாலும் வளர்க்க முடியும், அதற்கு உண்டான ஒரு 5 டிப்ஸ் தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிளகாய் செடி வந்து நம்ம பாதுகாத்து மற்ற இந்த அரளிப்பூ செடி, செம்பருத்தி பூச்செடி எல்லாம் கட் பண்ணி விடுறோம் பாத்தீங்களா, அது வருஷ கணக்குல நம்ம கூட இருக்கும். அந்த மாதிரி நீங்க இந்த மிளகாய் செடியை 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் ஆனாலும் ஒரே தொட்டியில வளர்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம மிளகாய் செடிய இது பாருங்க, ஒரு 9x9 இன்ச் க்ரோ பேக். இப்ப இதுல மாதிரி சைஸ்ல வச்சா 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் நம்மளால வளர்க்க முடியாது. நீங்க 1 வருஷமும் கடந்து 2 வருஷமும் கடந்து தொடர்ந்து அதை எடுத்துட்டே போகணும்னு நினைக்கிறீங்கன்னா 100 to 150 liter தொட்டியோ க்ரோ பேக் சைஸோ அதுல வளர்த்துக்கங்க. இப்போ இந்த 9x9 இன்ச் தொட்டிலையும் இவ்வளோ மிளகாய் வந்திருக்கு, 25 கிட்ட இருக்கு. இது ஒரு 2 ரூபா பிளாஸ்டிக் கவர், இதுலேயும் மிளகாய் வருது. ஸோ மிளகாய் செடிங்கிறது வந்து நம்ம சின்ன கவர்ல இருந்து எவ்வளோ பெரிய தொட்டியில வேணாலும் வளர்க்க முடியும். நம்ம யூஸ் பண்ண அரிசி பேக் இருக்கும், 5 கிலோ 10 கிலோ, ஆயில் கேன் இருக்கும் 5 லிட்டர். இந்த மாதிரி எந்த வகையான தொட்டிகள்லையும் நம்மளால மிளகாவை வளர்க்க முடியும். மிளகாக்கு உண்டான விதைய கிச்சன் ரூம்ல காஞ்ச மிளகாய் இருக்கும் பாத்தீங்களா, குண்டு மிளகாவோ இல்ல காஷ்மீரி மிளகாவோ அங்க இருந்தே நம்ம எடுத்துட்டு வந்து விட்டுக்கலாம். அப்படி இல்ல நான் வந்து சந்தையிலயோ இல்ல ஆன்லைன்லயோ வாங்குறீங்க அப்படின்னா கூட அந்த மாதிரியும் நீங்க வாங்கிக்கலாம். மிளகாவை வந்து விதை விட்டு முளைக்கல அப்படின்னா அதுக்கு சீசன் வந்து காரணமா இருக்கலாம். நீங்க விதை நேர்த்தி பண்ணி கூட மிளகாய் விதைங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க கிச்சன்ல இருக்க மிளகாய் விதையை தூவுனாலே வந்துடும். நிறைய பேர் விதவிதமான மிளகாய் விதைக்க வளர்க்க ஆசைப்படுவீங்க. அப்படி இருந்ததுன்னா அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி விதைகளை கலெக்ட் பண்ணி நீங்க வளர்த்துக்கலாம். மிளகாய் செடி வளர்க்கறதுல நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் அப்படின்னா அஸ்வினி பூச்சை விட இலை சுருட்டல் நோய் தான். இந்த இலை சுருட்டல் நோய் வந்து மிளகால வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் கஷ்டத்துல அதை பிடுங்கி போட்டுடுறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க 2 செடி வளர்த்தாலும் சரி 3 செடி வளர்த்தாலும் சரி, மிளகாய் நீங்க வளர்க்க ஆசைப்படுறீங்கன்னா 10 நாத்துகளாவது 10 கவர்ல வச்சிருங்க. நிறைய பேருக்கு தொட்டிகள் நிறைய வாங்குறதுல சிரமம் இருக்கலாம். அதனாலதான் நான் முன்கூட்டியே சொன்னேன், அரிசி பேகோ பிளாஸ்டிக் கவரோ இந்த மாதிரி மலிவான பொருட்கள் ஏதாவது ஒண்ணுத்துல 10 நாத்துகள் வச்சிருங்க. 5 செடி இலை சுருட்டல் ஆனாலும் 5 வந்து நம்ம காப்பாத்தி கொண்டு வந்துடலாம். என்னோட தோட்டத்துல கிட்டத்தட்ட நான் 20 செடி வச்சிருக்கேன். இந்த மாதிரிதான் சின்ன கவர்ல 9x9 இன்ச்ல ஒரு பெரிய 150 லிட்டர் தொட்டி, அதுலயே சாமந்தியும் இருக்கும். இந்த மாதிரி கலந்து கலந்து நான் வச்சிருக்கேன். இலை சுருட்டல் நோய் வந்துருச்சு அப்படின்னா மிளகாவை வந்து குரூப்பா வச்சிருக்காதீங்க, அங்கங்க ஏதாவது ஒரு செடிக்கு நடுவுல தனித்தனியா பிரிச்சு வச்சிருங்க. மிளகாய் செடியை வந்து நீங்க இலை சுருட்டல் வந்துருச்சுன்னா உங்க தோட்டம் முழுக்க பரப்பி அங்கங்க ஒன்னொன்னு வச்சிருங்க. ஏன்னா ஒன்னா இருக்கும் போது எல்லா மிளகாய் செடியும் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இலை சுருட்டல் நோய் வந்துருச்சு, அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்னா, இலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டல் இலைகளை கிள்ளி போட்டுட்டே வாங்க. மழை காலமா இருந்தா இந்த மாதிரி உங்களுக்கும் அழகா தளிர்த்து வந்துடும். வெயில் காலமா இருக்கப்போ புளிச்ச மோர் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காவே நீங்க தயிரை 1 நாள் வெளியே வச்சாலே புளிச்சிரும். அதை நல்லா மிக்சர் ஜாரில் கரைச்சிட்டு அடிச்சுட்டு அப்புறமா அதை வடிகட்டி ஸ்ப்ரேயரில் போட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தால் இந்த மிளகாய் செடி இலை சுருட்டல்லேருந்து பாதுகாத்துடலாம். ஏன் தோட்டத்தில்னா புளிச்ச மோர் வந்து இது வரைக்கும் எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன் மிளகாய் செடிக்கு. நார்மலாக வேப்பெண்ணை அடித்தாலே இந்த மிளகாய் செடிக்கு இலை சுருட்டல் நோய் சரியாயிடுது. நான் ஒரு 5-6 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன், அதுக்கும் மேலே வருஷம் வருஷம் நான் மிளகாய் வளர்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு காரணம் வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்றது தான். இந்த மிளகாய் செடியில இலைகளுக்கு பின்னாடி மஞ்சள் கலர்லயும் கருப்பு கலர்லயும் அஸ்வினி பூச்சி தொல்லை வரும். வளர்க்கும் போது நான் கிள்ளி போட்டுருவேன் கிள்ளி போட்டுருவேன், நீங்க கிள்ளி போட்டுட்டே இருந்தா உங்களால மிளகாய் அறுவடை எடுக்க முடியாது. உங்களால முடிஞ்ச ஆர்கானிக்கா அதாவது இயற்கையான பெஸ்டிசைட் பூச்சி விரட்டிய அவசியம் நீங்க ட்ரை பண்ணுங்க.
இப்போ நான் வேப்ப எண்ணெய் ஏன் சொன்னேன்னா, அந்த வேப்ப எண்ணெய் அடிக்கும் போதே இந்த இலை சுருட்டெல்லாம் அப்படியே நல்லா கேட்குது, அதுக்கு தான் நான் சொன்னேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு மிளகாய் இந்த மாதிரி எந்த பூச்சி விரட்டி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். அவசியம் மீன் அமிலம் இருந்தால் 5 லிட்டர் தண்ணிலேயோ இல்லை 1 லிட்டர் தண்ணிலேயோ 5 ml 10 ml விதம் கலந்து மண்ணுக்கு கொடுத்துட்டு வாங்க. அது பூச்சிகளே வராமல் பாதுகாக்கும். மீன் அமிலம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, ரோஜாக்கு கொடுக்கறத பற்றி என் சேனலில் ஒரு வீடியோ போட்டேன், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப சீப்பாகவே தயாரிச்சிடலாங்க, அதுக்கும் காசு அதிகம் தேவையில்லை. அவசியம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி வீடியோவை பாருங்கள். இப்போது நம்ம தொட்டி பற்றி பார்த்துட்டோம், 1 வருஷம் கழிச்சும் வளர்க்கலான்னு பார்த்தோம், இதுக்கு உண்டான நோயையும் பார்த்தோம். அடுத்ததாக மண்கலவை தான். எல்லாராலையும் நர்சரிக்கு போய் மூட்டை மூட்டையாக மண்ணை வாங்கிட்டு வந்து மாடியிலலாம் ஏற்றிட்டு இருக்க முடியாது, எல்லாரும் வசதியானவங்களும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கவங்க தோட்டத்து மண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தோட்டத்து மண்ணை எடுத்து உங்களுக்கு எந்த க்ரோ பேக் எந்த பேக் பிடிச்சிருக்கோ அதுலேயே நீங்கள் வளர்க்க முடியும். தோட்டத்து மண்ணை வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். வீட்டில் காய்கறி கழிவுகளை கம்போஸ்டாக போடுவோம், பழக்கழிவுகளை கம்போஸ்டாக போடுவோம். இவ்வளோ பெரிய தொட்டி, அதாவது 50 லிட்டர் 100 லிட்டர் தொட்டி இருந்ததுன்னா, அந்த காய்கறி கழிவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே டைரக்டாக போட்டு போட்டு மண்ணை போட்டுட்டே வாங்க. ஒரு பாதி தொட்டி நிறைஞ்சதும் தோட்டத்து மண்ணை போட்டுருங்க, அதுக்கு மேலே மிளகாய் நாற்றை வச்சிருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது, மண்கலவை நான் இப்போ ஸ்பெஷலாக சொல்லலை, தோட்டத்து மண்ணுக்கு தான் சொல்கிறேன். அரிசி கழுவுன தண்ணி, அரிசி வடித்த தண்ணி, இந்த மாதிரி நான் என் சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதை நீங்கள் தினமும் ஊற்றி கொண்டே வரும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி மிளகாய் கொத்து கொத்தாய் வரும். சரி, என்னால் தோட்டத்து மண்லாம் வேண்டாம், நான் மண்கலவையோடு வைக்கிறேன்னா மிளகாய் செம்மண்ணிலையும் வரும், களி மண்ணிலையும் வரும், கோகோபிட் கலந்த மாடி தோட்ட கிட் இருக்கு பார்த்தீங்களா அதில் கூட வரும், நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணுங்கள். மாடி தோட்டம் முதல் ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு இந்த பூச்சிகள் பிரச்சனையே நான் சந்திச்சதில்லை. ஒரு வருஷம் 1.5 வருஷமா எனக்கு பூச்சிகளே வரல. அதுக்கு தெரியாது போல தோட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மாடியிலன்னு. நான் ஏகப்பட்ட விளைச்சல் எடுத்துட்டு தான் ஆர்வ கோளாறுல ஏகப்பட்ட செடிகள் வித்தியாசமாக வளர்க்க ஆரம்பித்தேன். அப்புறம்தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக வந்தது. கத்திரிக்காய் செடிலாம் ஒரு சீசனில் வளர்க்கவே முடியாமல் போச்சு, அவ்வளோ பூச்சி தொல்லைகள் விதவிதமாக. இந்த எல்லாராலையும் மாடி தோட்டத்தில் இந்த மிளகாய் தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு நான் நிறைய கேள்விப்படுறேன், அவங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் இலைய கிள்ளிட்டே வந்தீங்கன்னா பூச்சி இருக்குன்னு அதுக்கு ஒரு ஃபைனல் ரெமடியே இருக்காது. ஸ்ப்ரேயர் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு வேப்பெண்ணெய் தெளிக்கிறது தான் மிளகாய் செடியை காப்பாற்றி கொண்டு வரதுல மெயின் ரீசனாக நல்ல ஒரு வழியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் மண் கலவை ரெடி பண்ணி வைக்கிறீங்கன்னா செம்மண் கூடையும் களிமண் கூடையும் ஆட்டுச்சாணமோ மாட்டுச்சாணமோ ஈக்குவலாக கலந்துக்கங்க. அதை கலந்து வச்சா கூட சூப்பராக வரும். இந்த மாதிரி க்ரோ பேக் மாடி தோட்டத்துக்கு ரொம்பவே சிறந்தது. இப்போ பாருங்க, இந்த கவர் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கவர் ஒரு சின்ன கவர், இது ஒரு 9x9 க்ரோ பேக்கு, இது ஒரு குட்டி கவர். இதை க்ளோஸ்அப்பில் எடுத்துட்டு வாங்க. இதில் 2 மிளகாய் வந்திருக்கு. மிளகாவோட சேர்த்து திரும்பவும் இலை சுருட்டல் நோய் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் இந்த இலை சுருட்டல் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்கள் 1 வருஷம் கடந்து 2 வருஷம் கடந்தும் நீங்கள் ஒரு மிளகாய் செடியை எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, மிளகாவை பழுக்க விடாதீங்க. நீங்கள் எந்த செடியை ரொம்ப நாள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ மிளகாய் செடி, அதை பழுக்கவே விடாதீங்க. பழுக்க விட்டாலே மிளகாய் செடி காஞ்சிரும். அதாவது பழுத்த மிளகாவை எடுக்கிறதுக்காகவே காய்ந்த மிளகாயை நிலத்தில் வைக்கும்போது எல்லாரும் வந்து முத்த வச்சுருவாங்க, காஞ்ச மிளகாக்காக செடி வந்து காஞ்சிரும். நீங்கள் தொடர்ந்து மிளகாய் எடுக்கணும்னா மிளகாவை காய விடாதீங்க. ஒரு அறுவடை முடிஞ்சதுமே நீங்கள் திரும்பவும் பூச்சிகள் இருக்கோ இல்லையோ, இலை சுருட்டல் இருக்கோ இல்லையோ, வேப்பெண்ணெயை அடிச்சிடுங்க. இப்போ இன்னைக்குனா நம்ம தோட்டத்தில் மிளகாய் மட்டும்தான் அறுவடை பண்ண போகிறேன். அது மட்டும் அறுவடை பண்ணி எவ்வளோ இருக்குன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இதை சுற்றி ஏகப்பட்டது இருக்குது, ஆனால் திரும்பவும் இலை சுருட்டல் வர ஆரம்பிக்குது. Thank you.
மிளகாய் செடி பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நான் சொன்ன டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணா நீங்களும் ஒரே செடியில 50 இல்ல 100 மிளகாய் கூட எடுக்க முடியும்.